பாம்பு அடிக்கு சென்ற அந்த கம்பியில் மின்சாரம் பாய்ந்து எட்டு மாத கர்ப்பிணி உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் வந்து பழியாயிருக்காங்க இருக்காங்க இருக்க குழந்தையோட சேர்த்து மொத்தம் நாலு பேர் பலியாயிருக்காங்க இந்த சம்பவமானது கன்னியாகுமரியில் வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு இந்த சம்பவத்துடைய முழு பின்னணி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மின்சாரம் தாக்கி இறந்து போன இந்த நான்கு பேருடைய ஆன்மா இடம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் கொடுங்க உங்களோட இரங்கலை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவற்றார் அருகே உள்ள ஆட்சூர் தொப்ப விலையில் வசித்து வரவர் தான் சோம்ராஜ் இவருடைய மனைவி தான் சித்ரா வயது நாற்பத்தைந்து இவருடைய மூத்த மகள் தான் ஆதிரா வயது இருபத்தைந்து இவருடைய மகன்தான் அஸ்வின் வயது இருபத்தொன்னு அஸ்வின் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிச்சுட்டு வராரு ஆதிராவுக்கு திருமணமாகி தற்போது அவங்க எட்டு மாத நிறை மாத கர்ப்பிணியாக இருப்பதால் பிரசவத்திற்காக தாய் வீட்டுக்கு வந்திருக்காங்க சோமராஜுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு செல்லக்கூடிய அந்த பாதை வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும் அதே சமயத்தில் அவங்களுடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய அந்த பாதை வந்து புதர் மண்டி கிடக்கும் ஸோ இதனால் அங்கே அடிக்கடி பாம்புகள் தொல்லைகள் வந்து அடிக்கடி ஏற்பட்டிருக்கும் ஸோ இப்படி தான் நேற்று இரவு சுமார் ஒரு ஏழு மணி அளவில் அஸ்வின் தன்னுடைய வீட்டுக்கு அருகே வரும்போது அந்த வீட்டுடைய வழியாக வரும்போது அங்கே புதர் பக்கத்தில் வந்து ஒரு பாம்பு இருக்கிறத வந்து பார்த்துருக்காரு இதனால் அதை அடித்து கொள்றதுக்காக தான் ஏற்கனவே பாம்புகள் அடிக்கிறதுக்காக வைத்திருந்த அந்த இரும்பு கம்பியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியே வந்திருக்காரு அதே சமயத்தில் அவர் வந்த சமயத்தில் அங்கே மழை வந்து பெஞ்சிட்ருக்கு கன்னியாகுமரியில் வந்து இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ இதன் காரணமாக அவருடைய பக்கத்து குடியிருக்கக்கூடிய பக்கத்தில் பக்கத்து வீட்டில் குடியிருக்கக்கூடிய முருகனுடைய வீட்டுடைய மேல் மேலே இருக்கக்கூடிய அந்த வீட்டின் இரும்பு குறையில் வந்து மின் கசிவு ஏற்பட்டிருக்கு ஸோ இது தெரியாமல் அஸ்வின் வந்து தான் கையில் கொண்டு வந்த அந்த இரும்பு கம்பியை ஓங்கி அந்த பாம்பு அடிக்கும்போது அது தவறுதலாக முருகனுடைய வீட்டுடைய அந்த இரும்பு சீட்டு மேலே பட்டு அது மூலமாக வந்து அஸ்வின் மீது வந்து மின்சாரம் பாஞ்சிருக்கு ஸோ இதனால் அஸ்வின் வந்து அலறி துடித்து கீழே விழுந்திருக்காரு ஐயோ அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுக்கிட்டு தன்னுடைய மகன் இப்படி கீழே வந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி தூக்குறதுக்காக அவனுடைய அம்மாவான சித்ராவும் அவருடைய அக்காவான எட்டு மாத கர்ப்பிணியாகவும் ஆதிராவும் வேகமாக ஓடி வந்து அஸ்வினை வந்து தூக்க முயன்றிருக்காங்க ஆனால் அந்த மின்சாரமானது அவர்களையும் தாக்கியிருக்கு இதனால் ரெண்டு மூவருமே வந்து துடிதுடித்து கீழே சரிந்து விழுந்திருக்காங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பகுதியினர் வந்து இந்த மூணு பேருமே வந்து கிடைக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு மின்சாரம் தாக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே மின்சாரத்தை துண்டித்து அந்த மூன்று பேரையுமே வந்து அருகில் இருக்கக்கூடிய குளித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனால் அங்கே போன பிறகு மருத்துவர்கள் வந்து இந்த மூன்று பேருமே பரிசோதனை செஞ்சுட்டு இவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து சொல்லியிருக்காங்க இந்த விபரத்து குறித்து போலீஸார் என்ன சொல்கிறாங்கன்னா அஸ்வினுடைய வீட்டுக்கு பக்கத்தில் அடிக்கடி வந்து பாம்புகள் வரும் ஸோ இதை அடிப்பதற்காகவே அவர் தன்னுடைய வீட்டுக்கு அருகே வந்து ஒரு இரும்பு கம்பியை வச்சுருக்காரு ஸோ இன்றும் அதே போல் வந்து அந்த கம்பியை எடுத்துக்கிட்டு தான் அவர் வெளியே வந்திருக்காரு அப்படி வெளியே வரும்போது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய வீட்டில் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டிருக்கு இதனால் அவருடைய வீட்டுடைய இரும்பு குறையில் வந்து கரண்ட்டு பாஸ் ஆகிருக்கு ஸோ இது தெரியாமல் அஸ்வின் வந்து அந்த இரும்பு கம்பியை ஓங்கி அந்த பாம்பு அடிக்கும்போது அந்த கரண்டானது அஸ்வினை வந்து தாக்கியிருக்கு அவருடைய அலல் சத்தம் கேட்டு முதல்ல அவரை காப்பாற்றுறதுக்காக அவருடைய எட்டு மாத கர்ப்பிணியான ஓடி வந்து முயற்சி செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா தான் அவருடைய தாயார் வந்து தூக்கி இருக்காங்க அப்போ கன்னியாகுமரியில் வந்து கடுமையான மழை பெஞ்சதால் நிறைய பேர் வந்து வெளியே நடமாட்டமே இல்லை ஆட்கள் வந்து குறைவாக தான் நடந்திருக்காங்க மழை கொஞ்சம் கம்மியான பிறகு தான் அந்த பகுதியில் வந்து ஆட்கள் நடமாட்டம் வந்திருக்கு தான் வந்து இந்த மூணு பேர் வந்து இப்படி சர்ச்சை கிடைக்கிறத பார்த்து உடனே அக்கம் ஓடி வந்து அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க மருத்துவமனையில் கொண்டு போய் செக் பண்ணும்போது தான் அவங்க ஏற்கனவே இறந்த விஷயமே வந்து தெரிய வந்திருக்கு எட்டு மாத கர்ப்பிணியான ஆதிரா வந்து சம்பவ இடத்திலேயே துடி துடி தெரிஞ்சு போயிட்டாங்க இது குறித்து தொடர்ந்து நாங்கள் விசாரணை நடத்திட்டு வரோம் மழை காலத்தால் மக்கள் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸார் தங்களுடைய தரப்பிலிருந்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றியங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்